பிக் பாஸோட டே 92ல சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிங்கிற பாடலோட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடி அவங்க டேய ஸ்டார்ட் பண்றாங்க. ரியோ பாலாக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக பேச கூப்பிடுறாரு. ஆரி ரொம்பவே கான்சியஸா வளர்றாரு. உன்ன மாதிரிதான் நானும் நிறைய கோவப்பட்டு அவருக்கு பேச இடம் கொடுத்துட்டேன். நீ அப்படி பண்ணிராத, ஜாக்கிரதையா விளாடு அப்படின்னு ஒரு அட்வைஸ கொடுக்கறாரு. ரம்யா சொன்ன பிரச்சனையை ஏன் எல்லார்ட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்டே போய் கேட்டலாம் அப்படின்னு ரியோ நினைச்சிருக்காரு. அது ரொம்பவே நல்ல விஷயம். ரம்யாவும் அவங்க பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க நாமினேட் பண்ணும்போது சரி, ஓய்வெடுக்கும் அறையில சொன்னதும் சரி, ரெண்டும் வெவ்வேறு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. சண்டை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் சேஃப் கேம் ஆடுற மாதிரி இருக்கு. அதனால உங்க மனசுல நினைக்கிறத சொல்லாம வேற ஒரு பாயிண்ட சொல்லி அவங்கள நாமினேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இவ்வளவு சொன்னா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ரியோ சொல்றாரு. எவ்வளவு சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படிங்கறது அவங்கவுங்க இஷ்டம் தான் அப்படின்னு ரம்யாவும் ஒத்துக்கிறாங்க. ஒரு வழியா ரெண்டு பேரும் இதை பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க. பாலா ஆரிட்ட சாரி கேட்டு ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஹவுஸ் கீப்பிங்கோட வேலை பெருசா இல்ல குக்கிங் டீமோட வேலை பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு ஆரி காலையில இருந்து நைட் வரைக்கும் பாக்குறது வேலையா இல்ல நைட் எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் பாக்குறது வேலையா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதிலா வைக்கிறாரு. இது பாலாக்கு டைரக்ட் ஆன்சரா தெரியல. இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகி கடைசியில இந்த டாபிக் சிவானிக்கு போயிருது. ஊரே பாக்குது அப்படின்னு நீங்க சொன்னது தப்பு, அது இப்பயும் நான் சரின்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்கு, அதனால அதை நான் சிவானிட்டே கூப்பிட்டு சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வாக்குவாதம் பெருசாகி கடைசியில அந்த வார்த்தையை நீங்க திருப்பி சொன்னீங்கன்னா நான் அவன் இவன் தான் சொல்லுவேன் அப்படின்னு பாலா பேசிட்டு உள்ள போயிடுறாரு. கேபி ரியோட்ட வந்து பேசுறாங்க. அப்போ ஓய்வெடுக்கும் அறையில சொன்ன ரீசனும் நாமினேஷன் பண்ணப்போ சொன்ன ரீசனும் வேற அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அது வேற கிடையாது, நீயும் கம்முன்னு கேட்டு வந்திருக்க. இன்வால்மெண்ட் பத்தி தான் ரெண்டு இடத்துலயுமே சொன்ன, அது எப்படி வேறையாகும் அப்படின்னு கேக்குறப்போ ரியோ நான் ஒத்துக்கவே இல்லையே லாஸ்ட் வரைக்கும் ரம்யாட்ட நான் ஏன் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப கேபி ரம்யா வந்தா அவங்களுக்கு அப்போதைக்கு யார் ஃபேவரட்டோ அவங்க சைடு எடுப்பாங்க, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் அந்த இடத்துல நிறைய தட இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதை நானே பாத்திருக்கேன் அப்படின்னு கேபி சொல்லிட்டு இருக்காங்க. லிவிங் ரூம் ஏரியால எல்லாரும் உட்காந்துருக்கப்போ பிக் பாஸ் இது பிக் பாஸோட கடைசி நாமினேஷன். இந்த வாரத்தோட
நாமினேட் பண்ண வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொன்னாரு, அதை இங்க டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எனக்கு என்ன தோணுச்சோ அதை வச்சுதான் நான் நாமினேட் பண்ணேன். என் பொண்ணு வரும்போது கூட நான் ப்ரீஸ் டாஸ்க ஃபாலோ பண்ணேன். அப்ப கூட நீங்க என்ன நாமினேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ மக்களோட பார்வை என் பக்கம் வேற மாதிரி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரோட உழைப்பையும் கேவலப்படுத்துறதோ இல்ல மட்டுப்படுத்துறதோ என்னுடைய நேச்சர் கிடையாது. எல்லாரோட உழைப்பையும் மதிக்கிறவனா அப்படிங்கிற ஒரு பதிவை ரியோ செய்யறாரு. அதே மாதிரி அவரோட ரெண்டு நாமினேஷன்ஸா ஆரி மற்றும் பாலாவை செய்யறாரு. நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஒரு முக்க கொடுக்கறாரு. நீங்க உங்க நாமினேஷன் ப்ராசஸ் முடிச்சிருந்தாலும் இது கடைசி வார நாமினேஷன்ஸ் அப்படிங்கறதுனால எல்லாருமே இந்த வாரம் நாமினேட் செய்யப்படுறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு சண்டை வந்திருக்காதுல பிக் பாஸ் அப்படின்னு எல்லாரும் காமெடியா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆரி மற்றும் பாலா ஹக் பண்ணிட்டு வெளியே போறாங்க. இது இந்த வயசுல இருக்க கோவம் தான். உங்க வயசுக்கு வரும்போது நான் உங்களை விட பக்குவமா இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு பாலா சொல்றாரு. அதே மாதிரி இத்தனை நாளா நடந்துகிட்ட பிஹேவியருக்கு சாரியும் கேக்குறாரு. அப்ப ஆரி, என்னை விட இந்த கப் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா கப்காக விளையாடல. என்ன நீ பீட் பண்ணி எடுத்துட்டு போனீனா என்ன விட நீ 1% எங்கேயோ மேல தெரிஞ்சிருக்க. அதனாலதான் மக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சந்தோஷமா நான் அதை ஏத்துப்பேன் அப்படின்னு ஆரியும் சொல்றாரு. டிக்கெட் டு ஃபினாலே ரூல்ஸ் வருது. இதுல பல்வேறு கட்டங்கள்ல போட்டி நடத்தப்படும். அதுல எல்லா போட்டிகளையும் சேர்த்து ஆவரேஜ் ஸ்கோர் யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கே இந்த டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினவங்க மக்கள் மத்தியில குறைந்த வாக்கு பெற்றிருந்தாலும் அதுக்கு அடுத்த இடத்துல உள்ளவங்களே இந்த வாரம் எவிக்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருந்துச்சு. சவால் நிறைந்த போட்டிகளாக இருக்கும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 1ல பெடஸ்டல் அமைக்கப்பட்டிருக்கும். அதுல தண்ணீர் நிரம்பிய பலூன் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஆணிகளுக்கு நேராக குடிச்சுக்கிட்டு நிக்கணும். ஆணியில பட்டு பலூன் உடஞ்சிட்டா அவங்க அவுட் ஆயிருவாங்க. இது மாதிரி யார் கடைசி வரை அதை ஆணியில படாம புடிச்சிருக்காங்களோ அவங்களே வெற்றியாளர் அப்படின்னு முதல் டாஸ்க்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் இந்த டாஸ்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ரென்த் ஓரியன்ட் டாஸ்க், அதனால அதிகமான ஸ்ட்ரென்த் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் சிவானி அவங்களுடைய பலூனை வெடிக்கிறாங்க. ரெண்டாவது கேபி, மூணாவது ரம்யா அப்படின்ட்டு லேடிஸ் எல்லாரும் வெளியேறாங்க. நாலாவது யார் விடுவா அப்படின்னு கடுமையான
போட்டி இருந்துச்சு. அப்போ ஆரி பலூனை விடுறாரு. அஞ்சாவதாக சோம் வெளியேறாரு. பாலா மற்றும் ரியோக்கு ஒரு கடுமையான போட்டி நிலவுச்சு. ஆனா ரியோ பைனலா அவர் பலூனை விடுறாரு. பாலா இந்த போட்டியோட வெற்றியாளரா அறிவிக்கப்படுறாரு. இதுல ஒரு சின்ன சிக்கல் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சோம் அவரோட கைய மடக்கிட்டாரு. இந்த டாஸ்கோட ரூல்ஸ் படி கைய மடக்க கூடாது. ஆனா ஆரி அவரோட பலூனை வெடிக்க செஞ்சாரு. இதனால ஒரு குழப்பம் நிலவுச்சு. ஃபவுல் பண்ணா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு அதுல போட்டிருந்துச்சு. அதே மாதிரி பாதி பேர் பலூன் வெடிச்சதுதான் கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. சோம், ஆமா நான் கைய மடக்கணும் தான், அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிறாரு. ஆனா நீயும் பல வாட்டி கைய மடக்கிருக்க அப்படின்னு சொல்றப்போ ஆரி அதை ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. கோவத்தோட உச்சத்துக்கு போய் ஒரு வார்த்தையும் விடுறாரு. நான் கைய மடக்குனதா நீ நிரூபிச்சிட்டா நான் இந்த ஷோ விட்டே போறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு வம்பு அப்படின்ட்டு சோம், எனக்கு 4th பிளேஸே போதும், ஆரிக்கு என்னோட பிளேஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு விட்டு கொடுக்கறாரு. சோம் போய் ரூல் புக்கை பாக்குறாரு. அதுல தெளிவா கைய மடக்குனா ஃபவுல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆரி பாயிண்ட்ஸ் மாத்தி வச்சுட்டு சோம் நீ 3rd பிளேஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நான் ரூல் புக்கை பாத்துட்டேன் மச்சான், நீ சொன்னது சரிதான், நீயே 3rd பிளேஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறதுனால கேபி இதுல இன்டரப்ட் பண்றாங்க. பிக் பாஸ் ஒன்ஸ் கிளைம் பண்ணிட்டு அதை மாத்தினா நல்லா இருக்காது, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுனால இந்த டாஸ்க் ஒரு வழியா முடிவடையுது. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 2 நடக்க போது சிவானி இதோட ரூல்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. கார்டன் ஏரியால உட்டன் ஃப்ரேம் அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான சைஸ்ல உட்டன் துண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஹைட்க்கு அந்த உட்டன் பீஸ செலக்ட் பண்ணி அந்த உட்டன் பலக மேல பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். யார் அதிக நேரம் நிக்கிறாங்களோ அவங்களே வெற்றியாளர் அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. போட்டிகள் ஆரம்பிக்குது. எல்லாரும் அவங்களுக்கு தகுந்த சைஸ்ல உட்டன் பீஸ செலக்ட் பண்ணி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேபி இதை ஃபர்ஸ்ட் டிராப் பண்றாங்க. அவங்களுக்கு ஹைட் பத்தல அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ரெண்டாவது பாலா அவரோட ஸ்டெபிலிட்டிய லூஸ் பண்றாரு. மூணாவது சோம் டிராப் பண்றாரு. நாலாவது ஆரி இத டிராப் பண்றாரு. லாஸ்ட் 3 பிளேசஸ்ல சிவானி, ரியோ மற்றும் ரம்யா நிக்கிறாங்க. சிவானி கொஞ்ச நேரம் கழிச்சு இதை டிராப் பண்றாங்க. ரியோ மற்றும் ரம்யா 30 நிமிஷத்தை கடந்து நின்னாங்க. ஆனா ரியோ லாஸ்டா டிராப் பண்றதுனால ரம்யா இந்த போட்டியோட வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த டேயோட முடிவுல ரியோ முதல் இடத்திலையும் ரம்யா ரெண்டாவது இடத்திலையும் இருக்காங்க. ஸ்ட்ரென்த் மற்றும் ஸ்டெபிலிட்டியோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு குவாலிட்டிஸா டெஸ்ட் பண்ற மாதிரி தான் டாஸ்க் வைப்பாங்க. எல்லாத்திலையும் யார் ஈக்குவலா குட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் கிடைக்கும். நாளைய போட்டியில இப்ப இருக்கிற இடங்கள் எப்படி வேணுமோ மாறலாம். என்னெல்லாம் டாஸ்க் வைக்க போறாங்க அப்படின்ட்டு உங்களை மாதிரியே நானும் ஆவலா காத்திருக்கேன். இந்த டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸ் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.